என்ன கன்செப்ட் பேசுகிறேன் பாப்பா? ஐயோ பாவம், வாப்ப இல்லா புள்ள. என்னது போறீங்க? வாப்ப இல்லா புள்ள. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிட்டு இந்த ஆயத்துக்கு எந்த முஃபஸ்ஸிராலையும் வரைவிலக்கணம் சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க தான் வரைவிலக்கணம் சொல்லிக் கொள்ளணும். மா தாப லக்கும், உங்களுக்கு விருப்பம் வரணும், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். இதைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், எதிர்பார்த்தது எனக்கு கிடைச்சிட்டது. அதுக்காக வேண்டி சொர்க்கத்துல ஹூருலீன கிடைச்சோ மானம் சலாக்கள் இப்படி இருக்கணும் இப்படி எல்லாம் பார்த்துட்டு அது கிடைச்சவே மாட்டா கிடைச்சிக்கு. மாத்தாத குரானுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் இது என்ன? அது நான் முடிச்ச காரணம் என்னன்னு சொன்னா, இதே இவங்க உமா வந்து எங்க உமாவோட மிச்சம் நல்லம் இவர் சொல்றா, நான் முடிச்சவன் எங்க உமாவோட உமா இவட உமா மிச்சம் நல்லம், அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளி, அதுக்கு தான் நான் முடிச்சேன். இன்னொருத்தர் வந்து சொல்ற, ஹசரத் நான் பெய்த இவங்க வாப்பட மையத்தை பெய்திருந்தேன், எல்லாருமே சொன்னாங்க 9 பொம்புல பிள்ளைக்குது, யாருமே இல்லை இவங்களை பாதுகாக்கிறதுக்கு, அதனால நான் பார்த்து நான் முடிச்சுக்கொள்வோம் முடிச்சு சொல்லி. பொன் பாத்தியா இல்ல முடிச்சது பார்த்த பிரயோஜனம் முடிச்சுக்கொள்ள நல்லா யாமிச்சு கொள்ளுங்கோ. பிறருக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி எங்களை தூக்கி நஷ்டத்துல கஷ்டத்துல போன்ற மார்க்கத்துல நாங்க இல்லை. நாங்க பிளைட்ல பிரயாணம் செய்யறோம், பிளைட்ல போறதும் பிளைட் டேக் ஆஃப் பண்றதுக்கு முந்தி ஒரு ஸ்கிரீன்ல போடுவாங்க, ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் உண்டு உங்களை பாதுகாத்து போடுறதுக்கு. அதுல ஒன்று போடுவாங்க, இன் கேஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆக்சிஜன், பிளைட் உள்ளுக்கு ஆக்சிஜன் இல்லா போனா என்ன செய்யறோம் நீங்க? அதுல வரும் ஒரு மாசா சொல்றது, ஒரு மாஸ்க் கீழே வரும், அதை நீங்க போட்டுக்கோங்க. இப்படி போட்டு நீங்க நார்மலா பிரீத் பண்ணு சொன்னா உங்களோட ஆக்சிஜன் உங்களுக்கு ரீகவர் ஆகும்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் ஒரே சொல்றேன், இதுதான் மார்க்கம் உண்டு. சோ இன் கேஸ் ஆஃப் யூ ஆர் டிராவலிங் வித் யுவர் கிட்ஸ், உங்களோட பிள்ளையோட தான் நீங்க டிராவல் பண்றீங்க, இப்ப யாருக்கு முந்தி போடணும் மாசம்? பிள்ளைக்கு முந்தி போட்டுறா, வாப்ப முந்தி போட்டுக் கொள்றா? லோ என்ன லோ? ஆக்சிஜன் குறைஞ்சிட்டு பிளைட் உள்ளுக்கு, வாப்பா மகளும் டிராவல் பண்றாங்க, மகளுக்கு தனியா போட்டுக்கொள்ள வாப்பாட அசிஸ்டன்ட் வேணும் போடுறதுக்கு. வாப்பா போட்டுட்டு மகளுக்கு போட்டுறதா, மகள் போட்டுக்கிட்டு வாப்பா போட்டுறதா? இது ஷரியத் வாப்பா? அங்க வாப்பா மகளை போட்டு முடியும், வாப்பா மூத்த ஆயிடுவாரு. தன்னை பாதுகாக்கிறா, தன்னைக்குள்ளே பாதுகாக்கிறா. முதலாவது சொல்லுவாங்க, என்ன உங்களுக்கு நீங்க சிலாக்கள் கேட்பாங்க, ஹசரத் எனக்கு என்ன வட்டி வாங்குற ஐடியாவே இல்ல, வட்டி ஹராம் சந்தேகம் இல்ல, நான் தான் சேவிங் அக்கௌண்ட்ல ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல கொஞ்சம் காசு போட்டுக்கிறேன் விதோசுக்கு உதவி செய்யறதுக்கு. யாருக்கு? அதுல வார இன்ட்ரெஸ்ட் காசு எடுத்து விதோசுக்கு உதவி செய்யறதுக்கு. நான் சொல்றேன், நீங்க அப்படி ஒண்ணு செய்யவா, நான் அங்க போட்ட காசு கொடுத்துட்டு விஷயம் போச்சு. எங்க போட்ட காசு? ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போட்ட காசுக்குதே, இத கொடுத்துருங்க. ஹராத்த செஞ்சு உதவி செய்யறது இஸ்லாத்துல இல்ல, நல்ல வேலை செய்யறதுக்கு கெட்ட வழி இஸ்லாத்துல இல்ல, நல்ல வேலை செய்யணும் நல்ல வழியில தான். கல்யாணம் முடியுங்க நல்லது, அதுக்காக வேண்டி பாவம் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், அல்லாஹ் படைச்சா அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். அவங்க நீங்க போயிட்டு அல்லாத வேலை செய்ய போவான், நீங்க தயவு செஞ்சு அல்லாத வேலை நீங்க யாரும் செய்ய போவான். ஏழையா படைச்சு யார் அல்ல? அதனால ஒன்று யாமிச்சு கொள்ளுங்க, எப்பயும் கல்யாணம் என்று வரக்குள்ள இது முடிச்சு போட்டு வாரைப்ப. அதை பாருங்களேன், நாங்க அந்த காலத்துல தெரியாமல் செஞ்சிட்டோம், விருப்பம் இல்லாமத்தான் முடிச்சோம். இன்னைக்கு என்ன செய்ய, என்ன செய்ய? அதுலயே கட்டுமா, இங்க வேறொன்னு செய்ய வேணும். இப்ப மாத்தேவங்களுக்கு சந்தர்ப்பத்தை நழுக விட்டுட்டு மறு வரவானும். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக்குது, மாத்தாப உள்ளத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். ஆனா ஒரு கண்டிஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாரத்துக்கு எந்த பெண்ணை பார்த்து நீங்க விரும்புறீங்களோ அந்த பெண்ணை நீங்க முடிக்கிறதுக்கு தகுதியான பெண்ணாக இருக்கும் வேணும். சிலாக்களுக்கு எல்லாருக்கும் ஐடியா வரும், யார கண்டா? மனைவியே தங்கச்ச கண்டா, மைனி சிஸ்டர் இன் லா கண்டா, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு புள்ள, நல்ல உதவி செய்தா, நல்ல ஹெல்ப்ஃபுல்,
இது நல்ல விருப்பம், ஆனா ஹராம். சில பெண்கள் இருக்கிறாங்க நிக்காக செய்ய அவங்களுக்கு, அவங்களை பத்தி பேசுவோம் யார் எடுப்பினாங்க. மூணாவது வரோணம், நாலு சொல்லிட்டேன், அஞ்சாவது இஸ்லாம் சொல்லிக்குது ஒரு பெண்ணை நீங்க முடிச்சக்குள்ள ஒரே ஹதீஸ்ல நாலு விஷயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணுடைய பணத்துக்காக வேண்டி முடியும். எங்கள்கிட்ட ராங் கன்செப்ட் இருக்குது, நாங்க விளங்குகிற பொம்புளை புள்ள பெற்றவனுக்கு பணம் தேவையில்லைன்னு சொல்லி இல்ல, அப்படி இல்ல. பொம்புள புள்ள பெற்றவரும் பொம்புள புள்ள உள்ளவரும் இன்னைக்கு நான் ஒரே சொல்ற விஷயம் தான், நடக்கிற கல்யாணத்தில் எல்லாமே பாட்டில் தான். பணக்கார அவுட்டு கல்யாணத்தில் என்னைக்குது வீண்பறையும், ஏழை அவுட்டு கல்யாணத்தில் என்னைக்குது யாசகம். 22 வருஷம் புள்ளே ஒன்னு டீரண்டா, இந்த புள்ள நேற்று வந்ததல்ல, 22 வருஷம் அவங்க வீட்டுல இருக்குது, இதை நீங்க முடிச்சு கொடுக்கணும். இது நோன்பு வரும் வரைக்கும் பார்த்து கொண்டீர பிச்சை வாங்கறதுக்கு, மகள்ட பேரை சொல்லி யாசகம் வாங்கறது இல்ல. பணக்கார அவுட்டு கல்யாணம் பணக்கார வீடு மாதிரியும், ஏழை அவுட்டு கல்யாணம் ஏழை வீடு மாதிரி நடக்கணும். யாசகம் வாங்கி கல்யாணம் செய்யறது எங்கேயுமே ஹதீஸ்ல இல்ல. கடன் வாங்கியும் கல்யாணம் செய்யலாம். இன்னைக்கு பேங்க்ல லோன் வாங்கி வலிமா கொடுக்கறாங்க, சாப்பிடுறது சுத்த ஹராம். அந்த வலிமா சுத்த ஹராம். ஒரு பெண் அவள்கிட்ட பணம் இருக்கணும். ஒரு வாப்பா ஒரு பெண்ணை அனுப்பக்குள்ள ஒரு ஊர்ல ஒரு முறை இருக்கு, இந்த முறையில தான் எங்க வீட்டுல ஒரு பெண்ணை நாங்க வழி அனுப்பி வச்சுவோம். அது மாதிரி முறையாக என்ன செய்யணும், அதுக்காக வேண்டி வீண் விரயத்துல பேசி செஞ்சிடவான, அனாவசியத்துல செஞ்சிடவான. ஒரு பெண்ணிடத்துல முடிக்கிறதுக்கு அவளுக்கு பணம் இருக்கணும், அவர்கிட்ட சாதாரண பணம் இருக்குது. இரண்டாவது வழி ஹசபிஹா, இந்த பெண்ணுடைய பரம்பரை மிச்சம் நல்லம், இதை கொஞ்சம் விலகிக்கோங்க. பரம்பரை நீக்கும் ஹதீஸ்ல வந்திருக்குது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கல்யாணம் முடிக்கக்குள்ள இய்யாக்கும் வல் ஹலரா அத்தமின். ஹலரா அத்தமின் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நபியினுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. எங்கட நபி எங்களுக்கு எப்படி உதவி செஞ்சாங்கடா, எங்க வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சொன்னாங்க. கருத்து இது வார்த்தைக்கு நான் அப்படி விளக்க சொல்றேன். நாங்க சொல்லுவோம் பீல புறக்கின் அரிசி சொல்லி, அரிசி பீல புறக்கின் அரிசி தெரியுமா உங்களுக்கு? அது சில புள்ள பால் குடிச்சல புள்ள கஜு சாப்பிடுச்சு, கஜு அண்ணா சொல்றேன், அது செமிக்காது. தக்கப்பையிலக்குள்ள என்ன செஞ்சது, என்ன வந்துட்டு கஜு வெளியே வந்துட்டு, இந்த கஜுவை கழுவி சாப்பிடலாமாங்க? இந்த கஜுவை நல்லா சம கழுவி சாப்பிடலாமாங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படிப்பட்ட பெண்களை தவிந்து கொங்கோடு சொல்லி. யார் அவங்க? வெளித்தோட்டத்தில் நல்லம் வளர்ந்தது குப்பையில, கலர் நல்லம், வாக்கு நல்லம், நிறம் நல்லம், நல்ல பசுந்து எல்லாம் நல்லம், ஆனா வளர்ந்தது எங்க பாத்தி எங்க? குப்பையில, பூத்த குப்பையில. ஹசப் பார்க்கணும், ஹசப் எந்த பரம்பரையில வந்த பெண், எந்த தாய்க்கு பிறந்த. இன்றைக்கு சுபஹானல்லாஹ் ரேஸ் முக்கியில பேச்சு பார்த்தா லண்டன்ல ஓடுற ரேஸ் ஓடக்கூடிய குதிரையினுடைய பரம்பரை தெரியும், பரம்பரைகளுக்கு எங்களுக்கு வேணும், அது மட்டும் தான், வேறொன்றும் தேவை. எங்க பிறந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த குப்பையில வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த குப்பையில் உள்ளதும் பிரச்சனை இல்லை, வாக்கு நல்லா ஆயிக்கோணும். சில ஆக்கள் பொன் பாக்குறீங்க தெரியுமா, சண்டே அப்சர்வர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல சில ஆக்கள் பாக்குறீங்க, இதுல மாடல் பாக்குற மாடல், எதை நீங்க அடைய போறீங்களோ இது ஒரு நாளும் அடைய மாட்டீங்க.
எதை விரும்புறீங்களோ இதை அடைந்து கொள்ள மாட்டீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸபு பாருங்கோ, பரம்பரைய பாருங்கோ, எந்த வம்சத்துல வந்த பெண், எந்த வம்சத்துல வந்த பெண். நாங்க செல்லோனம், இந்த புள்ளேட அப்ப இருக்கிறாரே, இவர் வந்து ஒரு பள்ளியில ரஷ்டியாக இருந்தவர், இவருடைய காலத்துலதான் இந்த பள்ளிக்கு நல்ல ஒரு சேவை நடந்துச்சு, இந்த பரம்பரையில வந்த ஒரு பெண். இந்த பெண் இருக்கிறாளே, இவருடைய அப்ப யாரு, வாப்ப யாரு தெரியுமா, ஒரு பெரிய ஒரு ஆலிம், அவரை கொண்டு இந்த சேவை நடந்திருக்குது. இவர் யாரு தெரியுமா, ஒரு தரீக்கத்துடைய பெரிய ஒரு ஷேகுடைய பம்சாவளியில வந்தவங்க, அவங்களுக்கு இந்த பிதாத்துகள் இருக்கல்ல, அவங்க அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செய்யக்கூடிய பரம்பரையில பிறந்தவங்க. சில கட்டங்களை நாங்க ஹசபு பார்க்கிறது, ஹசபுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சில மக்கள் இருக்கிறாங்க, நன்முஸ்லிம் குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, ஆனா நல்ல பரம்பரையில் இருப்பாங்க. சஃபியாவின் துஹையை ரழியல்லாஹு தஆலாஹா ஒரு யூத பொம்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. அந்த பெண் நல்ல ஒரு பரம்பரையில வந்த ஒரு பொம்புல, நல்ல ஒரு பரம்பரை. இன்னைக்கு இருக்கிறாங்க ஹிந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், நல்ல பரம்பரை உள்ளவங்க, ஆனா இஸ்லாம் இல்ல. ஆனா அவங்க யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க, நல்ல ரெஸ்பெக்டான ஃபேமிலி, நல்ல ரெஸ்பெக்டான குடும்பம். வெறுமனே என்ன செய்யவான, மௌலா இஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நேற்று ரெண்டு கோல் வந்துச்சு, இன்னைக்கு ரெண்டு கோல் வந்துச்சு. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க படக்கூடிய கஷ்டம், நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, மௌலா இஸ்லாம், மௌலா இஸ்லாம், மௌலா இஸ்லாம். இதை விட்டுடுங்க அன்பான சகோதரர்களை, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பாவிச்சு 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 அவங்களை ஹேட் பண்ண வானம். இப்படி ஒரு வார்த்தை குர்ஆன்ல சுன்னாவுல இல்ல. மௌலா இஸ்லாம் பங்கிக்குது, மௌலா இஸ்லாம் பங்கிக்கு ஜகாத்து கொடுக்கணுமா கேக்குறது, மௌலா இஸ்லாமுக்கு ஜகாத்து, இஸ்லாத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு 12 வருஷம் 15 வருஷம், அவருக்கு பேச ஜகாத்து கொடுக்கற இல்ல, அவருக்கு ஜகாத்து கொடுக்கல. இஸ்லாத்துக்குள்ள வந்தவர் ஜகாத்து வாங்குறதுக்கு தகுதியானவரா, தகுதியானவராக இருந்தா மிஸ்கீனாக இருப்பாரு, கடனாளியாக இருப்பாரு, யதீமாக இருப்பார், அவர் வந்து ஒரு ஃபகீராக இருப்பாரு, அந்த பங்கு அவருக்கு குடும்பம். அல்லவத்தில் குழு என்று சொல்லக்கூடியவங்க அவங்க இன்னும் இஸ்லாத்துக்குள்ள வந்து ஸ்ட்ராங் ஆகல, ஒரு கால் இங்கல ஒரு கால் அங்கல, கொஞ்சம் சல்லிய கொடுத்தா அவங்க நினைச்சிருவாங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு குடும்பம் கொண்டாச்சு, அவங்களுக்கு குடும்பம். இது இன்றைக்கு எப்படி தெரியுமா, இன்னைக்கு கோத்தாப ராஜபக்ச கலிமா சொன்னாலும் ஜகாத் கொடுப்பாங்களே, மௌலா இஸ்லாம் எடுத்துக்கோங்க. இஸ்லாத்தை கொஞ்சம் விளங்குங்க பாப்பா, மௌலா இஸ்லாம் என்ற வார்த்தை எங்கேயுமே இல்ல. நாங்க எல்லாரும் மௌலா இஸ்லாம் தான் பாப்பா, உமர் ரலி அல்லாஹு மௌலா இஸ்லாம், அபுபக்கர் ஸ்தீர் மௌலா இஸ்லாம், பிலால் ரலி அல்லாஹு மௌலா இஸ்லாம், அப்துல்லா அப்பாஸ் மௌலா இஸ்லாம், கலிமா சொல்லி தீனுக்குள்ள வந்தவங்க வஹ்ஷி மௌலா இஸ்லாம், இக்ரிமா ரலி அல்லாஹு மௌலா இஸ்லாம், மௌலா இஸ்லாம் என்ற நாங்க சொல்ற மௌலா இஸ்லாம், மௌலா இஸ்லாம் என்ற வார்த்தை இல்ல. அவங்களுக்கும் பொன் கொடுங்கோ, அவங்கள்ட்ட பொன் எடுங்கோ, பிரச்சனை இல்ல, நல்லதை செய்யுங்கோ. ஆனா அங்கல வருகிறது, அடுத்தது வருகிறது, இந்த விஷயம் சில பெண்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, அதுக்காக வேண்டி பேத்தி இஸ்லாத்துக்குள்ள வந்த பொம்புலே ரெண்டாவது கல்யாணம் முடிக்க போகும் மாடம், நல்ல ஒரு சந்தர்ப்பம், யாரும் கேட்பார் பாப்பார் இல்ல, இவ முடிச்சுக்கொண்டா எல்லாம் சரி, அப்படியும் சில ஆட்கள் திங்கி பண்றது இல்ல, கூடாது முடிக்கேலும் பேசுவேன் இன்ஷா. இஸ்லாத்துக்குள்ள வந்த புதிய முஸ்லீம்களை முடிப்பதாக இருந்தால் என்ன கண்டிஷன், எப்படி முடிக்கணும், அவங்களோட டியூட்டி என்ன, அவங்க எப்படிப்பட்ட டியூட்டி பாண்ட் அவங்களுக்கு இருக்குது, இந்த விஷயம் மிக தெளிவாக இஸ்லாத்துல சொல்லப்பட்டு பேசுவோம் இன்ஷா. ஹசபு பார்க்கோணம், நல்ல பரம்பரையில வந்தவங்க, நல்ல வம்சத்துல வந்தவங்க, நபிமார்களை சும்மா எல்லாம் அனுப்பல, நபிமார்கள் எல்லாரையும் எல்லாம் அனுப்பினது நல்ல பரம்பரை இருப்பாங்க. பெரும் பெரும் உளமாக்கள் இந்த நாட்டுல வந்தவது நல்ல பரம்பரை இருப்பாங்க. உளமாக்கள் எடுத்து பாருங்க, உளமாக்கள் உளமாக்களுடைய பரம்பரை எடுத்து பாருங்க, பெரும் பெரும் உளமாக்கள் உருவானது நல்ல பரம்பரையில. சில மக்கள் இருப்பாங்க உளமாக்கள் இருப்பாங்க, அவங்க ஆளுங்கள் அல்ல, அவங்களோட வாப்பா உமா உளமாக்கள் ரொம்ப நேசித்தாங்க, ரொம்ப விரும்பினாங்க, அதனால எல்லாம் அழிவை கொடுத்தாங்க. ஒரு தனி தலையங்கம் இதை படிங்க ஒவ்வொருத்தரும். அடுத்ததுதான் ஒரு பெண்ணுடைய அழகுக்காக வேண்டியும் பெண்ணை முடிக்கணும், அழகை நீங்க அழகு இல்லாம சும்மா முடிச்சுட்டு போக்கல ரோட்ல பார்த்து கொண்டு வாயுறவானம், யாரும் வாயுறவானம் முடிக்கிறத அழகுக்காக வேண்டி நல்லக பார்த்து முடிச்சுக்கோ, நல்ல அழகு உள்ளத்தை
நீங்க அழகில்லாத என்ன செய்வாங்க?